எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணவர்களுக்காக சைலேந்திர பாபு சார் சொல்லியிருக்க சில அறிவுரைகளையும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, ஸோ அதுக்காக சில அறிவுரைகள் அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் பேசின வீடியோ கிளிப்பையும் பார்க்க போகிறோம். மாணவர்களோட தற்கொலை மனவேதனையை அளிக்குது. தற்கொலை ஒரு முடிவாகாது பிள்ளைகளே. தோல்வி நமக்கு மன உறுதியை தான் தரணும். ஒரு போர் வீரனோட மன தைரியம் உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும். டிஸ்ட்ரஸ்ட் டு ஹியர் சூசைட் பை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் வில் நாட் சால்வ் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ், ஃபெயிலியர்ஸ் மேக்ஸ் அ ஸ்ட்ராங், ஹாவ் த கரேஜ் ஆஃப் சோல்ஜர்ஸ் அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை சைலேந்திர பாபு சார் வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ நீங்களும் பாருங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்கூல் திறந்து வகுப்புகள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு இறுதி தேர்வு நடக்க இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து உங்களுடைய பாடங்கள் மேல் அதிகமான அக்கறை செலுத்தி அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டிய இந்த நேரம். இந்த சூழ்நிலையில் சில விரும்பத்தகாத செய்திகள் நமக்கு வந்துட்டு இருக்குது. சில மாணவர்கள் தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்கிறாங்க, சிலர் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சுகமான செய்தி. இது நல்ல செய்தி இல்லை. எனவே மாணவர்கள் இது மோசமான ஒரு முடிவு, இப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த பதிவு. கல்லூரி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக நீங்கள் 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, உங்களுக்கு இன்னும் 60 வருஷம், 70 வருஷம் உங்களுக்கு நேரம் இருக்கு. இந்த நேரம் தான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு ஏதோ ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவு ஏற்பட்டது, ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டிருக்கு, மார்க் குறைஞ்சு போச்சு, வகுப்பு தலைவராக உங்களை நியமிக்கல, பள்ளிக்கூட தலைவராக நியமிக்கலை அப்படிங்கிற இந்த சின்ன காரணத்துக்காக நீங்கள் உங்கள் உயிரை எடுத்துக்கலாமா? உயிரை எடுப்பது என்பது நாமே கொலை செய்வது என்பது மிக கொடூரமான, மிக தவறான ஒரு முடிவு. நீங்கள் இந்த நாட்டினுடைய சொத்து அப்படிங்கிற போது இது சமுதாயத்துக்கு எதிரான இந்த குற்றம். இந்த குற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்னும் வந்து ஒரு சின்ன தவறுன்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு சின்ன தோல்வி, சின்ன பின்னடைவு, நாளைக்கு நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் ஒரு முதல்வனாக நீங்கள் ஆக முடியலன்னா ஒரு நாட்டுக்கே முதல்வன் ஆக முடியும். நீங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர் பொறுப்பு, சீஃப் செக்ரட்டரி போன்ற பதவிக்கு வர முடியும். ஒரு காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பு உங்களால் வர முடியும். இப்படி எவ்வளோ வழிமுறைகள் இருக்கு. ஒரு விஞ்ஞான ஆக முடியும். ஒரு ஆஸ்பத்திரியை நிறுவி நடத்தக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் நீங்கள் இருக்க முடியும். எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த எந்த வாய்ப்பையும் நம்ம உயிரை மாற்றி கொண்டால் நமக்கு ஏற்படுத்த முடியாது. உங்கள் பெற்றோர்கள் உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, உங்களை வச்சு தான் அவங்க எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் திடீர்னு உயிர் இழந்துட்டீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சிரமப்படுவாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இது போன்ற தற்கொலை செய்ய வேண்டும் என்ற மனநிலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் காவல்துறை, ஆளுமன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் கவுன்சிலிங் கேட்டுக்கொள்ளலாம். அது இல்லாமல் 1098 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு, அங்கே கூப்பிட்டாலும் உங்களுக்கு அறிவுரைகள் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதை விட சூசைட் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, 9152987821. இந்த நம்பரில் கூப்பிடுங்க. திருப்பியும் சொல்கிறேன், 9152987821. இது இல்லாமலும் ஒரு வெப்சைட் இருக்குது, icallhelpline.org. இது போன்ற உதவி நீங்கள் நாட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மாணவர்களை உற்சாகப்படுங்கள், உடனடியாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், விரும்பி பாடங்களை படியுங்கள், உங்களுக்கு படிப்பே சுகமாக இருக்கும். விஷ் ஆல் தி பெஸ்ட். தைரியத்தோட வெற்றியை நோக்கி பயணிங்க, நிச்சயமா வெற்றி உங்களுடையதாகவே மாறும். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.